بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. சுக்கூன் பெற்ற நூன், சுக்கூன் பெற்ற மீம், இந்த தலைப்பின் கீழ் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். முந்தைய பாடத்தில் நாம் அதனுடைய ஒரு பகுதி பார்த்தோம். இப்போ மற்ற பகுதிகளை நம்ம பார்க்க போகும்பொழுது முன்னால் உள்ள பாடத்தினுடைய அதனுடைய தொடர்போடு நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல உதாரணங்களை கவனிச்சிங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு பிறான சட்டங்களை ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போ போர்டில் நம்ம பார்க்க போகும்பொழுது அன் அம் தான் இருக்குது. அதாவது சுக்குன் உள்ள ஒரு நூனு, அதுக்கு பின்னால் ஐனு, ஆறு எழுத்துக்களில் ஒரு ஐனு வந்ததுனால இதை எப்படி ஓதுனா இந்த இடத்துல நூனுக்கு மேலே சுக்குன் வந்து குரானில் அரபுலக குரானில் தெளிவாக போட்டிருப்பாங்க. அன் அம் தான் ஓதுனு உதாரணத்துக்கு. அதே போல் இன் ஹாதா, சுக்குனுள்ள நூனுக்கு பின்னால் ஹா வந்ததுனால இன் ஹாதா, அங்கே போய் இன் ஹாதா அப்படி சொல்லக்கூடாது. அதே போல் அன் அம்தன்னு சொல்லக்கூடாது. அதே போல் சவா உன் அலைஹிம்னு இருக்குது. சவா உன் அலைஹிம் தன்வீன், தன்வீனுக்கு பின்னால் ஐன் வந்திருக்கு. இந்த ஐன் வந்ததுனால அதை சவா உன் அலைஹிம்னு சொல்லாமல் சவா உன் அலைஹிம்னு தெளிவாக சொல்லிட்டு கடந்து போகணும். அதைத்தான் உங்களுக்கு தன்வீன் வந்து கிளியராக, அதாவது பழுது இல்லாமல் எழுதப்பட்டிருக்கும். மிஸ்கால ஜர்ரத்தின் ஹைரன், ஜர்ரத்தின் ஹைரன், தன்வீனுக்கு பின்னால் ஹா, இந்த எழுத்துக்களில் ஒரு ஹா வந்ததுன்னா ஜர்ரத்தின் ஹைரை யரா அப்படி போட்டிருப்பாங்க. அது மாதிரி தன்வீனுக்கு பின்னால் ஹா, இதெல்லாம் உதாரணம். இப்படி இதுக்கு இது எதுக்கு உதாரணம்னா இது ஹார், அதாவது சுக்குனுள்ள நூனும் தன்வீனும் அதுக்கு பின்னால் இந்த ஆறு எழுத்து விழும் பொழுது அது தெளிவாக ஓதப்பட வேண்டும், அது தெளிவாக குரானில் எழுதப்பட்டிருக்கும். அதை தான் முந்தைய பாடத்தில் சொன்னோம். அந்த நீங்கள் அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் முன்னைய பாடத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரிய வரும். அடுத்ததாக இரண்டாவது பகுதி இதுதான் சொல்லுவோம். அதே மாதிரி சுக்குனுள்ள நூனு தன்வீனுக்கு பின்னால் இந்த ஆறு எழுத்துகள் வரும். அப்படி வரும் பொழுது இந்த சுக்குனுள்ள நூனு தன்வீனும் பாதிக்கப்பட்டு அந்த எழுத்தினுடைய அசல் போயிட்டு இந்த எழுத்தினுடைய வடிவமாக மாறிவிடும். உதாரணமாக ஹைரன் எரகுன்னு இருக்கும்னா இதை யாவளை போய் சேரும் பொழுது ஹைரையரோ அப்படின்னு, அதாவது இந்த தன்வீனுடைய சப்தம் அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் இந்த யா என்ற எழுத்து வந்ததன் காரணமாக இந்த தன்வீன் தன்னது பலத்தை ஹைரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்தத்தை ஒளியை இணைந்து விடுகிறது. ஹைரையரம் அதே போல் அதாபும் முஹீன், இந்த இடத்துல எழுதப்படும் அதாபுன் முஹீன் எழுதப்பட்டிருக்கும். நம்ம சொல்ல போகும்போது அதாபும் முஹீன்னா தன்வீனுக்கு பின்னால் மீம், நாலு எழுத்துக்களில் ஒன்று வரும் பொழுது மீம் வரும் பொழுது இந்த எழுத்து அதாவது தன்வீன் அப்படியே மாறிவிடும். அதாபுன் அப்படின்னு முழுமையாக மாறி அதாபும் அப்படின்னு அந்த தண்ணீர் முழுமையாக அதை இணைஞ்சி அடுத்த எழுத்தோடு ஒன்றாகிடும். இணைத்து சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் இதுகான்னு சொல்கிறாங்க. ஹைரன் இறகுங்கிறது ஹைரன் இறகு, அதாபும் முஹின் அல்லது போல் மின் ரசூலின் எழுதியிருக்கும். மின் ரசூலின் அதை ஓதும் பொழுது மிர் ரசூலின் மிர், அந்த இன்னுங்கிற சவுண்டு முழுமையாக பாருங்கள், இணைஞ்சதுனால அந்த எழுத்து வந்து ராவாக மாறி போச்சு. மின் ரசூலின்ங்கிறது அந்த சுக்குனு உள்ள நூனு முழுமையாக அது இணைஞ்சு இந்த எழுத்தாக மாறிப்போச்சு. மிர் ரசூலின் ராவாக மாறி போச்சு. அதே போல் அலிஃப்லாமின் போது எப்பயும் ஹுதல் லில் முத்தகின், ஹுதன் லில் முத்தகின் இருக்கும். அங்கே உள்ள தன்மீன் என்ன செய்யும், லாமில் சேர்ந்ததுனால ஹுதன் லில் முத்தகின்னு சொல்லாமல் ஹுதல் லில் முத்தகின், ஹுதல் லில் முத்தகின் வந்துடும். அப்போ அந்த இடத்துல இந்த சுக்குனுள்ள நூனு தன்மீனுடைய சப்தங்கள் ஒளி இழந்து வேறையாக மாறிப்படுது. அதாவது இந்த இந்த எழுத்து போய் இதனோட இணைஞ்சதுனால இதனோட அசல் தன்மையை இழந்து
அடுத்த எழுத்தாக மாறிப்போய் உண்டாகிவிடும். மின் ரசூலின் மிர் ரசூலின் ஹைரை அதாபும் முஹின் ஹுதல் இன்னாஸ். இதுதான் இதுகாம்னு சொல்லுவாங்க. இதுகாம்னு சொன்னோம்னா சுக்குனுள்ள நூனு தனிவினுக்கு பின்னால் இந்த ஆறு எழுத்துக்கள் வரும். இது ஒரு ஆறு எழுத்து முடிஞ்சது, இந்த ஒரு ஆறு எழுத்து முடிஞ்சது. இது ஏன் நம்ம தனித்தனியாக சொல்லணும்னு சொன்னால், இந்த ஏ வாவ் மீம் நூன் வரும் பொழுது உதாரணமாக ஏவா சொன்னோம் அப்படி சொன்னோம்னா அதில் இதெல்லாம் வந்து உன்னாவுடைய உன்னா வந்து அதாவது ஹம்மிங்கோடு சொல்லக்கூடிய எழுத்துக்கள். இது வந்து ஹம்மிங் இல்லாமல் மெர்ரசூலின் சொல்லாமல் மிர் ரசூலின் முழுமையாக என்ன செஞ்சிடும், மிர் ரசூலின் ரா சவுண்டு வரும், அந்த இடத்துல உன்னா சவுண்டு வராது. ஹுதல் லில் முத்தகின்னு சொல்லுவது மாதிரி ஹுதல் அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த லாமூர் ராமும் தனி, யோமின் தரி. ஆனால் இது ரெண்டுமே ஒரே தலைப்பில் வரும், இது ஓம் என்ற தலைப்பில் வரும். இதுகான்னு சொன்னோம்னா சுக்குநூலில் நூணு தன்மீன் என்ன செய்யும், அதனுடைய அசல் தன்மையை இழந்து அந்த சத்தம் ஒளி வராமல் வேறு ஒன்றாக இணைந்து வேறு ஒழுத்தாக மாறிப்படும். இங்கே வந்து எப்படி ராவாக மாறும், இங்கே யாவாக மாறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்தது மூணாவதாக என்னான்னு சொன்னோம்னா, உதாரணத்தை சொல்லணும்னா அடுத்தது நம்ம புரிஞ்சுக்கோ பாருங்கள். மின் பாதின்னு எழுதியிருக்கோம் குரானில், மூணாவதாக மின் பாதின்னு எழுதியிருக்கோம். சுக்குநூலில் நூனுக்கு பின்னால் பா வந்திருக்கும், சுக்குநூலில் நூனுக்கு பின்னால் பா வந்திருக்கும், சுக்குநூலில் நூனுக்கு பின்னால் பா வந்திருக்கும், அல்லது தன்வீனுக்கு பின்னால் பா வந்திருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அந்த பா என்ன செய்யும் சொன்னால் மீமாக மாறி, உதாரணமாக மின் பாதி அப்படின்னு சொல்லாமல் அங்குள்ள தன்வீன் அங்குள்ள சுக்குநூலில் நூன் அந்த நூனுங்கிற சவுண்டு வராமல் மீமாக மாறி போயிடுது. ஏன்னு சொன்னால் மிம்பாதி அம்பிய சும்புலத்தின். இப்போ நமக்கு என்ன விஷய விஷயம், இக்லாவும் ஒரு மூன்றாவது வகை இருக்கிறது, அது சுக்குநூலில் நூனாக இருந்தால் அல்லது தன்வீனாக இருந்தால் அதுக்கு பின்னால் பாங்கிற ஒரு எழுத்து, தன்வீனுக்கு பின்னாலேயோ சுக்குநூல் நூனுக்கு பின்னாலேயோ பாங்கிற ஒரு எழுத்து வந்துட்டால் அந்த இடத்துல சின்ன ஒரு மீமை போட்டு அந்த தன்வீனு சுக்குநூல் நூனு சின்ன மீமாக மாறிடுங்கிறத உச்சரிக்கிறதுக்காக போடுவாங்க. குரானில் நீங்கள் பார்க்கலாம், குரான் நம்ம காட்டியிருக்கோம் ஏற்கனவே மிம்பாதி அன்பியா. இது வந்து சுக்குநூலில் நூனுக்கு மட்டும் உதாரணம் சொல்லியிருக்கிறோம், தன்மீனுக்கு நம்ம குரான்லேருந்து நம்ம உதாரணம் சொல்லுவோம், நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு பிறகு. இப்போது இதுகாருங்கிறது ஒன்று முடித்தோம், இதுகாம்னு ஒன்று முடித்தோம், மூணாவது இக்லாம்னு ஒன்று சொன்னோம். இப்போ இதுகாருடைய எழுத்து ஆறு எழுத்து, இதுகாமுடைய எழுத்து ஆறு எழுத்து, இக்லாபு அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுத்து, பாங்கிற எழுத்து. அதாவது என்ன விசேஷம், சுக்குநூலில் நூனு தன்மீனுகள் வந்து அதனுடைய இன் என்ற சப்தத்தை இழந்து வேறு ஒன்றாக மாறி, இங்கே வந்து மீமாக மாறி போகுது, இங்கே ஒன்றாக இணைஞ்சு போகுது, இங்கே மீமாக மாறி போகுது அப்படிங்கிறது தான் இக்லாபு. இதுகாங்கிறது ஒன்றாக இணைஞ்சு வேறு எழுத்தாக மாறுதுன்னு சொல்லிக்கிறோம். அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலாவது வந்து இஹ்ஃபான்னு சொல்லுவாங்க. இஹ்ஃபனா என்ன, அதே போல் தன்வீனுள்ள தன்வீன் சுக்குநூலில் நூனு தன்வீனுக்கு பின்னால் இந்த பதினஞ்சு எழுத்து. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பதினஞ்சு எழுத்துக்களையும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஆறு எழுத்துக்களை போட்டுக்குங்க, இதில் ஒரு ஆறு எழுத்தை போட்டுக்குங்க, இதில் ஒரு ஒரு எழுத்தை போட்டுருங்க. அப்போ ஆறு ஆறு பன்னிரெண்டு ஒன்று பதிமூணு, பதிமூணு எழுத்து, பதிமூணு எழுத்தில் மொத்தம் இருபத்தி எட்டு எழுத்தில் பதினஞ்சு பதிமூணு கழிச்சிட்டோம்னா பாக்கி பதினஞ்சு எழுத்து. அப்போ இந்த எழுத்து இந்த எழுத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும், இந்த எழுத்தை நம்ம தானாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த பதினஞ்சு எழுத்துக்களும் சுக்குநூலில் நூனாக தன்மீனுக்கு பின்னால் அடுத்த அதாவது இடதுபுறமாக வரும் பொழுது அவைகள் என்ன செய்யும் சொன்னாக்கா, அங்குள்ள சுக்குநூலில் நூனையும் தன்மீனையும் மறைத்து உத வேண்டும். உதாரணம் என்ன சொல்லியிருக்கிறோம், யூஃபி கோன் யோஃபி எழுதியிருக்கோம், யுன்ஃபி கோன் எழுதியிருக்கோம், ஓதும் பொழுது யோஃபி கோன் அந்த நூனை மறைச்சிடும். அன்ஃபுசகம்னு எழுதியிருக்கும், அன்ஃபுசகம் அப்போ சொல்லுவாங்க நூனை ஒழித்து சொல்லுங்கள், அதாவது மறைச்சி சொல்லுங்க, ஃபுசகம் ஃபுசகம். அதே போல் பிமா உன்சில இலைக்க, பிமா உன்சில உன்சிலன்னு எழுதியிருக்கோம், நம்ம சொல்லும்போது உன்சிலன்னு சொல்லுவோம். மின் காபலிக்கன்னு இருக்குது, மின் காபலிக் மின் காபலிக். ஆக சுக்குநூலில் நூனுக்கு பின்னால் காஃப் வந்திருக்கு, சுக்குநூலில் நூனுக்கு பின்னால் ஃபா வந்திருக்கு, சுக்குநூல் நூனுக்கு பின்னால் ஜா வந்திருக்கு. இதே போல் தன்வீனுக்கு பின்னாலேயும் இந்த எழுத்துக்கள் வந்தாலும் இதே போல் மறைச்சி தான் வரும்.
நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஒரு சில எடுத்துக்காட்டுகள் தான் இந்த நம்முடைய பலகையில், பெண் பலகையில், ஒயிட் போர்டில் நம்ம எழுத போகும்பொழுது ஒரு சில உதாரணங்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். மொத்த உதாரணங்களையும் நம்ம குரான்லேருந்து காட்டலாம், ஏதோ ஒரு அட்டவணை மூலமாக நம்ம காட்ட முடியும். அதை நம்ம என்ன செய்வோம், காட்டலாம். விளங்குறதுக்கு இது போதுமானது. அடுத்து அந்த குரானை வந்து ஓதக்கூடிய நம்ம முறைகளை சொல்லி கொடுத்தது பிறகு நம்ம எப்படி ஓதுகிறோம் அப்படிங்கிறதையும் ஒரு பேஜுக்கு, ஒரு சுமாராக ஒரு பேஜுக்கு நம்ம சொல்லி காட்டுவோம். இந்தந்த இடத்துல என்னென்ன பாடங்கள் இருக்குது, அதுக்குன்னு தனி குரானும் இருக்குது. அதுக்கான தஜ்வீத் பாடத்தோடு கூடிய ஒரு குரானும் தனியாகவே இருக்குது. அரபு நாட்டு குரான் அல்லாத இந்திய குரான், அதில் வந்து 13 வரிகள் உள்ளது இருக்குது. குரான்லேயே 15 வரிகள் உள்ளது இருக்குது. அந்த நாங்கள் குரானுக்கு மாடலையும் இன்ஷாலாம் நம்ம காட்டுவோம். அது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது தஜ்வீத் அடங்கிய குரானும் தனியாக உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. புத்தக கடையில் போய் விசாரிச்சிங்கன்னு சொன்னால், தஜ்வீது உள்ள குரான் வேணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க தஜ்வீது குரானை இந்தியாவில் உள்ளது கொடுப்பாங்க. அதை வாங்கி கூட நம்ம படிக்கலாம். அதை வந்து நம்ம செய்வோம், அந்த பாடத்தினுடைய ஒரு பாடத்தை ஓதி காட்டும் பொழுது அந்த குரானை காட்டுவோம். இப்போ நமக்கு விளங்க வேண்டியது என்ன, மொத்தம் 4 விதமான சுக்கூன் உள்ள நூன் தன்வீனுக்கு பிறகு உண்டான முறைகளை சொல்லிக் கொடுத்தோம். அதில் அரபியில் என்ன பேர், இதுஹார்னால் என்ன பேர், அதன் பொருள் என்ன, தெளிவாக ஓதணும், அங்கே நூன் தெளிவாக இருக்குன்னு அர்த்தம். நூனும் தன்வீனும் தெளிவாக இருக்கும். ரெண்டாவது இதுகாம்னு சொன்னோம், தன்வீனு உள்ள சுக்குனுள்ள தன்வீன் தன்வீனு அல்லது சுக்குனுள்ள நூனுக்கு பின்னால் வரக்கூடிய 6 எழுத்துகள், அவைகளும் ஒன்றாகி வேறு எழுத்தாக மாறிப்போடும், அடுத்த எழுத்தாக மாறிப்போடும். இது அசல் சுக்குனுடைய, சுக்குன் பெற்ற நூனு தன்வீனுடைய சப்தத்தை அது இழந்துடும். அதே போல் மூன்றாவது இக்லாம்னு சொன்னோம், அதாவது தன்வீனு சுக்குனு பெற்ற நூன் அதுக்கு பின்னால் பேங்கிற எழுத்து, பாங்கிற எழுத்து வரும்பொழுது அந்த தன்வீனும் சுக்குனு நூனுமே அந்த எழுத்தை புரண்டு போய் வேறு எழுத்தாக மீமாக மாறிவிடும் அப்படிங்கிறது மூணாவது. நாலாவது சுக்குனுள்ள நூனும் தன்வீன் இருக்குத, இவைகள் எப்பொழுதுமே இந்த 15 எழுத்துக்கு முன்னால் வரும்பொழுது இதன் அசல் தன்மையை, தன்னுடைய ஒளியை இழந்து இவை மறைக்க ஓதப்படும். உதாரணமாக சொல்லியிருக்கோம், இன் ஃபிகோன் உன் ஜில மின் கபலி. சரி, இந்த 4 சட்டங்களில் ஒரு சின்ன ஒரு எக்ஸெப்ஷன், அதாவது விதி விலக்குன்னு சொல்லுவோம். நம்ம சொல்லியிருக்கோம், சுக்குனுள்ள நூனு தன்வீனுக்கு பின்னால் அது 6 எழுத்து வரும்பொழுது அப்படி சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னோம். அதே போல் குரானில் 4 இடங்களில் தவிர சொல்லிடணும். 4 இடங்கள் என்னன்னு சொன்னாக்கா, துன்யா அங்கே சுக்குனு உள்ள நூன் இருக்கும், அடுத்து யா வந்திருக்கும். சுக்குனு உள்ள நூன் தனியிருக்குள்ள யா வரும்பொழுது ஒரே கலிமா, அதாவது ஒரே வார்த்தையில் வந்திருக்கும். இது அடுத்தடுத்த வார்த்தை, ஹைரை அலகு அதாபுன் முஹின் மின் ரஸ் மிர் ரசூல் ஹுதன் லில்லா. இதெல்லாம் வந்து 2 வார்த்தைகள், 2 சொற்கள், 2 சொற்களுக்கு நடு, 2 சொற்களுக்கு மத்தியில் வந்தது. இது வந்து ஒரே சொல்லின் மத்தியில் வருது, ஒரே சொல்லுடைய மத்தியில் வருது. துன்யா சுக்குனுள்ள நூனுக்கு பின்னால் யா வந்தால் இணைச்சி ஓதணும்னா இந்த இடத்துல இல்லை. துன்யாங்கிற துன்யான்னு தான் சொல்லணும், துன்யான்னு சொல்லிடக்கூடாது. அதே போல் புன்யான்னு ஒரு இடத்துல இருக்கும். குரானிலே மொத்தம் 4 இடங்களில் வருது, குரானில் மொத்தம் 4 இடங்கள் வருது. இந்த இடத்துல வந்து நம்ம இணைச்சி சொல்லக்கூடிய சட்டம் வராது. உதாரணம் புய்யான்னு வரக்கூடாது, புன்யான் புன்யான் தெளிவாக சொல்லணும். சுக்குனுள்ள நூனுக்கு பின்னால் வாவு வரும் பொழுது கின் வான் தெளிவாக சொல்லணும். அதே போல் இங்கே சாது நூன் சின் வான் அப்படிங்கிறத, சுக்குனுள்ள நூனுக்கு பின்னால் வாவு வந்திருக்கே சிம்வான் வாசிச்சிடக்கூடாது, சின்வான். இந்த 4 இடங்கள் குரானில் வருது, அவள் சுக்குனுள்ள நூனுக்கு பின்னால் யா, சுக்குனுள்ள நூனுக்கு பின்னால் வாவ், இது வரும்பொழுது இந்த இடத்துல மட்டும் இதுகாம்கிற சட்டம் வராதுங்கிறத புரிஞ்சிட்டோம்னா இந்த 4 விஷயங்களுடைய நம்ம முடிவுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். இந்த 4 விஷயம் நமக்கு தெரிய வேண்டியது, இதில் இதுகாமில் மட்டும் இந்த 4 எழுத்து தனி. இது வந்து இதுகாமில் வந்து குன்னா ஓடு ஓதப்படுவது, இந்த லாமுரா வந்து குன்னா இல்லாமல் ஓதப்படுவது. ஹம்மிங்கோடு வரும், யோமின்ங்கிறது வந்து ஹம்மிங்கோடு வரும், லாமுரா வந்து ஹம்மின்னு வரா. இப்படி மின் ரசூலின் மிர் ரசூலின்னு சொல்லுவோம், மின் ரசூல் மின் ரசூல்னு வரக்கூடாது, மிர் ரசூலின் ஹுதல்லில் முத்தகின். இவைகள் வந்து ஹொயரா குன்னா, அதாவது ஹம்மிங்கோடு வரும், அதாபும் முஹின் ஹம்மிங்கோடு வரும். அதனால் இந்த 2 இடத்தையும் நம்ம தனியாக கொடுத்துருக்கோங்கிறத விளங்கிக்கணும், 2 நம்ம தனியாக கொடுத்துருப்போங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். ஆக நமக்கு விளங்க வேண்டியது இந்த சட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு, இதுகார்னா என்ன, இதுகாம்னா என்ன, இக்லாப்னா என்ன, இஹ்ஃபானா என்னன்னு தெரிஞ்சுட்டு
அதை எப்படி நம்ம ஓதணும் அப்படிங்கிறத இதை நம்ம மனசில் வச்சுருந்தா தான் குரானை ஓத போகும் பொழுது நம்ம ஒரு வரிக்கு வரியோ ஒரு வரியோ இல்லை சொல்லுக்கு சொல்லோ வரிக்கு வரியோ இல்லை சொல்லுக்கு சொல்லோ நம்ம வந்து குரானை ஓதக்கூடிய தஜ்வீத் முறைகளை சொல்லுவோம். சரி, இப்போ வந்து இது சுக்குனுள்ள நூனுடைய தலைப்பில் வரக்கூடிய எல்லா பாடங்களும் முடிஞ்சு நமக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்கா சுக்குனுள்ள மீமை பற்றிய ஒரு விளக்கம் வர வேண்டியிருக்கு. இன்ஷால்லா இந்த பாடம் இதோடு முடிஞ்சு போயிருந்தாலும் இதனுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பின்னால் வரும். அப்போ நம்ம குரானோடு சேர்த்து சொல்லும்பொழுது சொல்லுவோம், இதுக்கு தேவையான அட்டவணைகள் வந்து சில உதாரணங்கள் தான், சில எடுத்துக்காட்டுகள் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த சில எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருந்தாலும் வேறு சில எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நம்ம குரான் ஓதும் பொழுதும் சொல்லலாம், அல்லது தனி எடுத்துக்காட்டுகள் எடுத்து ஒரு அட்டவணையாக போட்டு நம்ம சொல்ல முடியும். அல்லது ஏதாவது புத்தகங்களில் உதாரணங்கள் கொடுத்துருப்பாங்க, எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருப்பாங்க, அந்த புத்தகங்களை நம்ம எடுத்துக்காட்ட முடியும். இது வந்து சுக்குனுள்ள நூனை பொறுத்துள்ளான விஷயங்கள் முடிஞ்சது. இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் நாம் சுக்குன் பெற்ற மீமுனுடைய விவரத்தை பற்றி நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஏதாவது பழைய பாடங்கள் நமக்கு ஏதாவது டச் பண்ணணும் தொடணும் இருந்தாக்கா தொட்டு பார்ப்போம், இல்லைனா நேரடியாக குரானுக்கு போயிடுவோம். குரானில் போய் நம்ம எப்படி ஓதுறதுன்னு சொல்லி காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.